வரைவு செய்திகள். மின்சார வாகனங்களின் விலையை குறைக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் கிருஷ்ணன் பால் குர்ஜார் தெரிவித்தார். மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான ஊக்கத்தொகை 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் பேட்டரி விலையை குறைக்க உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின்சார வாகனங்களுக்கான GST வரி 12% 50% சார்ஜர் மற்றும் சார்ஜிங் நிலைகளுக்கான GST வரி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அமைச்சர் கிருஷ்ணன் பால் குர்ஜார் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக சுமார் 1.5 இடைவெளிக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. மாணவர்களை அழைத்து செல்லும் பள்ளி வாகனங்கள் தரமான நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்கான ஆய்வுகள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டு 120 மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர். கேமரா, வேக கட்டுப்பாட்டு கருவி, GPRS கருவி, வாகனத்தின் திறன் மற்றும் அவசர கால வழி போன்ற வசதிகள் வாகனங்களில் உள்ளனவா என்று சரிபார்க்கப்பட்டது. மேலும் வாகனத்தை பாதுகாப்பாக இயக்குவது குறித்த அறிவுரைகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளைய காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் வழங்கினர். வாகனங்களில் அரசு சின்னங்களை தவறாக பயன்படுத்துவதை காவல்துறை தடுக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விதிகளுக்கு முரணாக ஓய்வு பெற்ற பின்னரும் MPக்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள் அரசு சின்னங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அரசு சின்னங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிமுறைகளை எவ்வாறு அமல்படுத்தலாம் என்பதற்கான ஆலோசனைகளை தமிழக DGPயும் சென்னை மாநகர காவல் ஆணையரும் வழங்க வேண்டும் என கூறி விசாரணையை ஜனவரி 3 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தமிழகம் முழுவதும் குரூப் 1 பிரிவில் காலியாக உள்ள 66 பணியிடங்களுக்கு கடந்த ஜனவரி 3 தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. இதன் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. இதில் தற்காலிகமாக 3,800 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 22 முதல் அடுத்த ஜனவரி 5 வரை நடைபெற உள்ளது. அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தும் இணைய சேவை மையங்கள் மூலமாக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 4 தொடங்கி 6 வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகளை அழிந்திடாமல் பாதுகாக்கவும் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலை பண்பாட்டுத்துறை ஆணையர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு உத்தரவு கடந்த 2010 வெளியிடப்பட்டது. அதில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் நடத்தும் விழாக்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை இடம்பெற செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படும் விழாக்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை இடம்பெற செய்ய வேண்டும் என கல்வித்துறை இயக்கங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நடைமுறையை செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை உள்ளிட்ட இதர துறைகளும் பின்பற்ற வேண்டும் என சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள 20 பொருட்களில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை ஆகிய பொருட்களை கூட்டுறவுத்துறையை கொள்முதல் செய்து அளிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான தொகையை விடுவிக்க வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். 50 திராட்சை, முந்திரி, 10 ஏலக்காய் அடங்கிய இந்த பொருட்களின் தொகுப்பு ஒன்றுக்கு 62 ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.